ஒருத்தர் உயிரை காப்பாத்துறோம், ஒருத்தர் உயிரன்ற ஒரு வாழ்க்கை குடும்பத்தோட ஒரு குடும்பத்தை காப்பாத்துறோம். நம்ம நமக்கு வந்து போறதுக்குள்ளே நமக்கு அந்த டென்ஷன் நமக்கு ஏறிடும். பேஷண்ட் என்ன கண்டிஷன்ல இருக்காங்க, எது இருக்காங்கன்னு. இப்போ ஒரு பேஷண்ட் ஒரு ஆக்சிடென்ட் சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்ற போது எனக்கு அதை பார்த்தா ஒரு பயம் வரும். பட் அது என்ன பயம்னா, அந்த பிளட்டை பார்த்துற பயம் இல்லை. எப்படியாவது நம்ம அவங்கள லைஃப் சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் மட்டும்தான் வருமே தவிர, நாங்கள் போறதுக்கு முன்னாடியே அவங்க லைஃப் சேவ் பண்றதுக்கு பப்ளிக் கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. பேசுறாங்க, அவங்க நார்மலா தான் இருக்காங்க, எப்படி விழுந்தா அப்படின்னு சொல்றோம், அவங்க கான்சியஸ்ல இருக்காங்க அப்படின்னா தண்ணி தரலாம். பேஷண்ட்க்கு என்ன மாதிரி அடிபட்டுருக்கு, இப்போ ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பிளண்ட் இருக்கும். அந்த இது வந்து சிரஞ்ச் பம்ப், இன்ஃபியூஷன் பம்ப்னு சொல்லுவாங்க. இதுதான் வென்டிலேட்டர் மெஷின் சொல்லுவாங்க. இப்படி வச்சு நம்மளோட ப்ரெஷர் மேலே எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ, நம்ம சிபிஆர் பண்ணும்போது ரிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உடைய தான் செய்யும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்மளோட சேனலில் நம்ம நிறைய கார் ஓட்டுறதை பற்றி நம்ம நிறைய வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காரோட ரிவ்யூமே வந்து நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நம்ம கூட இருக்குது. ஆம்புலன்ஸ் மட்டும் கிடையாது, என்டையர் டீமே வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. இப்போ ஒரு ஆம்புலன்ஸ்க்கு உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கும். இன்னொன்று, ஒரு லைஃப் சப்போர்ட்டுக்கு அந்த ஆம்புலன்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள். அது போக ஒரு பப்ளிக்கா அந்த ஆம்புலன்ஸுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோல லைவா நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோட்டில் இந்த ஆம்புலன்ஸ் போகிறது நம்ம கண்டிப்பாக நிறையா நம்ம பார்த்துருப்போம். நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் அந்த இடத்துல என்ன என்ன முடியும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம ஆம்புலன்ஸ்க்கு வழி விட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வழி விடுறோம். அது போக நான் பர்சனலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் வந்து அந்த ஆம்புலன்ஸ்க்கு உள்ளே இருக்க அந்த பேஷண்ட்டுக்காக ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் வந்து நம்ம பண்ணிக்குவோம். கண்டிப்பாக அந்த பேஷண்ட்டை வந்து சேஃபாக அங்கே போய் சேரணும், அவங்களோட லைஃப்பை அவங்க காப்பாற்றிக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் கண்டிப்பாக உங்களில் எத்தனை பேர் இதை பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு போற ரெண்டு நண்பர்கள் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. மிஸ்டர் பூவரசன், விமல், ரெண்டு பேரையும் நம்ம இன்வைட் பண்ணலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்போ நேயர்கள் சார்பா ஒரு மிகப்பெரிய நன்றியும் வணக்கத்தையும் நாங்கள் சொல்லிக்கிறோம் உங்களுக்காக. ஏன் அப்படின்னா, நம்ம ரோடில் பார்க்குறோம் அந்த ஆம்புலன்ஸோட சவுண்டு வந்தாவே நமக்கு ஒரு பயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த பயம் வந்து இருக்கும். அதை பார்த்தாவே ஒரு விதமான ஒரு பயம்தான். அந்த சவுண்டு வந்துருச்சு அப்படின்னாவே, ஓ யார் கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு நாங்கள் ஓட்டிட்டு போகிற எங்களுக்கே ஒரு டென்ஷன் இருக்கும், எப்படா வழி விடுறது அப்படின்னு சொல்லி. பட் அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு போகிற நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டென்ஷனாக இருப்பீங்கிறது எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த வேலையை எப்படி நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்தீங்க, இது வந்து ஒரு கஷ்டமான வேலையாக உங்களுக்கு தெரியலையா? இது எப்படி தேர்ந்தெடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர். ஓ சரிங்க. என்ன என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ படிச்சிருக்கேன். ஓ சூப்பர். பிஏ படிச்சிருக்கேன். பிஏ படிச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கம்பெனி நம்ம ஒர்க் பண்ணேன், செட் ஆகலை. அப்பா பார்த்தீங்கன்னா அப்பா தான் அந்த ஃபீல்டில் இருந்தார். சரி, வெளியே ஒர்க் நம்ம செட் ஆகலை. சரி, அதனால் அப்பா கூட வந்து பிடிச்ச வேலை. ஒருத்தர் உயிரை காப்பாத்துறோம், ஒருத்தர் உயிர்ன்றது ஒரு வாழ்க்கை குடும்பத்தோட ஒரு குடும்பத்தை காப்பாத்துறோம். நம்ம நம்ம சேவையா தான் செய்யறோம். முடிஞ்ச அளவுக்கு முடியாதவங்களுக்கு நம்ம 80% 90% ஃப்ரீயா தான் பண்றோம். பார்த்தீங்கன்னா கஷ்டம்னு எதுவும் கிடையாது, நம்ம மனசில் தான் இருக்குது கஷ்டமாக கஷ்டம் இல்லையா. கண்டிப்பாக. அப்போது நீங்கள் ஒரு வண்டியை நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு இடத்துல ஒரு கேஸை போய் அட்டன் பண்ணுறீங்க, அவங்கள எடுத்துகிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அரை மணி நேரத்துக்குள்ளே போனால் தான் அவங்களோட உயிரை வந்து உங்களால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் வண்டியை ஓட்டுறீங்க. இப்போ நாங்களே வந்து கார் ஓட்டுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயினை பிடிக்கணும்னா எவ்வளோ டென்ஷனாக ஓட்டணும்னு எங்களுக்கு தெரியும். பட் எப்பயுமே ஒரு உயிரை காப்பாற்றுற டென்ஷன் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஒரு வண்டியை ஓட்டும் போது. அப்போ அந்த வண்டியை நீங்கள் எப்படி அந்த ஒரு மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு உங்களால் எப்படி அந்த ஆம்புலன்ஸை ஓட்ட முடியுது ஆக்சுவலாக? சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உயிருன்னு சொல்லிட்டீங்க நீங்களே, ஒரு எமர்ஜென்சியான கேஸ் எடுக்க போகிறேன்னு. அந்த பேஷண்ட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பிக்கப் பண்ணுறதே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்ஸ் ஒரு 15-60 கால்ஸ்குள்ளே வந்துடும். எங்கே இருக்கீங்க, வாங்க வாங்க வாங்க. நமக்கு வந்து போகிறதுக்குள்ளே நமக்கு அந்த டென்ஷன் நம்மளுக்கு ஏறிடும். பேஷண்ட் என்ன கண்டிஷனில் இருக்காங்க, எது இருக்காங்கன்னு.
பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபோன் அட்டன் பண்ணது நம்ம கண்ணாலேருந்து தான் வரும். கரெக்ட். நம்ம தான் பேசணும் அவங்ககிட்ட, அதை வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன்னு. அங்கே போய் பேஷண்ட்டு பிக்கப் பண்ணால் நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஃப் அன் அவர் 45 மினிட்ஸ் நம்ம டைமிங் கொடுப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே போனோம்னு டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஷன் இருக்கும், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டோம், நம்ம அதை மைண்ட்லேயும் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மண்டியில் ஸ்டாஃப் இருக்காங்க. ஓகே. நம்ம ஸ்டாஃப் அது 90% வரைக்கும் உயிரை காப்பாற்றுறதுக்கான எல்லாம் அவங்க வந்து ஃபஸ்ட் எய்டு எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரோடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போயிட்டுருக்கீங்க சார். ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் மேனேஜ் பண்ணிப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும். நம்ம பார்த்தோன்னா வண்டி ரோட்டில் வண்டி ஓடுறது நம்ம வேலை. அந்த வண்டி ஓடுறது பார்த்தீங்கன்னா வேகமாகவும் போனோம், நிதானமாகவும் போனோம், பாதுகாப்பாகவும் போனோம். கரெக்ட். எதுக்காக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போவாங்க, அவங்களுக்கு எதிர்க்க வரணும், நம்ம ஆபத்து தரக்கூடாது, இடிக்கக்கூடாது. பின்னாடி வருவாங்க, பிரேக் வச்சு அவங்களும் வந்து இடிச்சிக்கூடாது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழி தான் நம்மளுக்கு தருவாங்க, அந்த வழியில் நம்ம கட் பண்ணி போகணும். அவங்க வண்டி இடிப்படக்கூடாது, நம்ம வண்டி இடிப்படக்கூடாது. அதேமாதிரி வேகத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம சேஃப் ஹேண்டில் பண்ணுறோம். ஓகேண்ணா. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட இந்த ஆம்புலன்ஸில் ஒர்க் பண்ணுற டெக்னிக்கல் ஸ்டாஃப் வந்து நம்ம கூட இருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அவங்க என்ன படிச்சிருக்கணும், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கேட்கலாம். மேடம், உங்கள் பேர் அஸ்வினி. ஓகே. இந்த டெக்னிக்கல் ஸ்டாஃப் இதுக்கு ஆக்சுவலாக டெக்னிக்கல் ஸ்டாஃப்ங்கிற பேர் தானா இல்லை வேறு ஏதாவது? எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன். ஆ சூப்பர். இப்போ இது இந்த போஸ்ட்டுக்கு வரணும், இந்த ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கணும் மேடம்? இப்போ நம்ம ஒரு மெடிக்கல் சயின்ஸ், இது ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் ஒரு கோர்ஸ் இருக்குது. இப்போ டிப்ளமோ பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்க மாதிரி எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அது நம்ம படித்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆம்புலன்ஸ் பற்றி மட்டும்தான் அதோட படிப்போம். ஓகே. அதில் எத்தனை வருஷம் கோர்ஸ்? அது 2 இயர்ஸ் கோர்ஸ். சூப்பர். இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில்? 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓ, 2 இயர்ஸ் இருக்குது. சூப்பர். அப்போ நீங்கள் ஒரு ஒரு பேஷண்ட்டோட லைஃபையே காப்பாற்றுற ஒரு ஒர்க்கில் வந்து நீங்கள் இருக்கீங்க. டாக்டருக்கும் முன்னாடி, சரி, டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணுறாரு, பட் அதுக்கும் முன்னாடி இருக்கிற ரொம்ப ஒரு 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 கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. இந்த ஒர்க்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நான் ஒரு ஒர்க்காக பார்க்கல. ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்காக இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக உங்களால் அதை பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். சரிதானா? ஓகே. இப்போது ஒரு ஒரு பேஷண்ட் வந்து ஒரு இடத்துல போய் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் பேஷண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மாதிரி பிளட்டாக இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இப்போ எனக்கே எடுத்துட்டிங்கன்னா அந்த ரத்தத்தை பார்த்தோன்னா தலை சுற்றிடும். பட் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ ஒரு பேஷண்ட் ஒரு ஆக்சிடென்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றபோது எனக்கு அதை பார்த்தா ஒரு பயம் வரும். பட் அது என்ன பயம்னா அந்த பிளட்டை பார்த்துற பயம் இல்லை. எப்படியாவது நம்ம அவங்கள லைஃப் சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் மட்டும்தான் வருமே தவிர, ஐயோ பிளட் அப்படின்ற பயம் வரவே வராது. எப்படியாவது நம்ம அவங்கள சேவ் பண்ணி சேஃப் ஜோனுக்கு கொண்டு போகணும், அந்த ஒரு பயம், அந்த ஒரு பதட்டம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்டா அங்க நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்போ இன் கேஸ் நம்ம டிராமா கேசஸும் பார்ப்போம், மெடிக்கல் கேசஸும் பார்ப்போம். டிராமா கேஸ்னா என்னது? டிராமானா ஆக்சிடென்ட், ஃபுல் ஜோன் ஆக்சிடென்ட் பத்தி. இப்போ ஒரு ஒரு ஆர்டி ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் ஆகுது, இப்பலனா ஒரு ஹை ஒரு பில்டிங்ல இருந்து குடிக்குறாங்க, விழுகுறாங்க, ஸ்லிப் ஆகுறாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது இதெல்லாம் பத்தி படிக்கிறது டிராமா. மெடிக்கல் அப்படின்னா இப்போ ஜிஸ்பெயின், சீஷரு, ஃபிட்ஸ் அந்த மாதிரி வர்றதெல்லாம் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு. ஓகே மேடம், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, அந்த இடத்துல பேஷண்ட் வந்து ரோட்டில் இருக்காரு, நீங்கள் போய் இறங்கின உடனே ஃபஸ்ட் எய்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ எங்களுக்கு கேஸ் அசைன் பண்ணிடுவாங்க. நாங்கள் போகும்போது இப்போ எங்கள் காலர் எங்களுக்கு சொல்லிடுவாங்க, நம்ம அவங்களுக்கு தள்ளி அடிபட்டுருக்கு, பைக்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க, இல்லை காரும் காரும் இடிச்சுக்கிச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் பேக் எங்களுக்கு சொல்லுவாங்க. சார் பேஷண்ட் இப்போ எப்படி இருக்காங்க, பேசுகிறாங்களா, அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, மேம் பேஷண்ட் பேசலை, அவங்களுக்கு எதுவுமே இல்லை, மயக்கம் போட்டிருக்காங்க, இல்லை சில பேர் சொல்லுவாங்க, இல்லை மேம் தலையில் அடிபட்டுருக்கு, ஓரமாக குறைச்சிருக்கோம், மயக்கமாக வருதுன்னு சொல்கிறாங்க, மூச்சு விட முடியலன்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு சொல்லுவாங்க, எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக அரைவல் பண்ணிக்கலாம், ஓ பேஷண்ட் இந்த கண்டிஷனில் இருப்பாங்க, ஏன்னா நிறைய கேசஸ் டீல் பண்ணுறதுனால அதோட அது கனெக்ட் ஆகும். சரி ஓகே இப்படி தான் இருப்பாங்க, நம்ம இதை தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சீனில் போய் பேஷண்ட்டை பார்த்தோன்னே புரிஞ்சிடும், ஓகே நம்மளுக்கு இதுதான் இவங்களுக்கு இதான் பண்ணணும் அப்படின்றது மைண்டில் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். உடனே பேஷண்ட் அந்த இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அடாப்ட் நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ உடனே பேஷண்ட் நம்மளுக்கான அட்மாஸ்பியர்க்குள்ளே ஷிஃப்ட் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு முடியாது, அதுக்கான டைமிங் லாஸ் அதுக்கு நம்ம உள்ளே ஷிஃப்ட் பண்ணிடலாம், உள்ளே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சூப்பர். இப்போது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னா அங்கே சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க லைஃப் சேவ் பண்ணுறதுக்கு பப்ளிக் கிட்டே நிறைய ஐடியாஸ் இருக்குது, டெஃபினட்டாக பண்ணலாம். அது நானாக இப்போ நான் பண்ணுறதை தான் அவங்களும் பண்ண போகிறேன், நான் ப்ராப்பராக பண்ணுறேன், அவங்க பர்பஸ் இல்லாமல் பண்ணுவாங்க. இப்போ நான் இப்போ ஒரு இடத்துல இப்போ ஒரு பள்ளத்தில் விழுந்திருக்காங்க அப்படின்னா பப்ளிக்காக இருக்கவங்க அவங்களை ஒரு சேஃப் ஜோனுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஒரு நிழலுக்கு ஒரு 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 சேஃபான இடத்துல எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு பேஸ் பண்ணலாம் நாங்கள் வர வரைக்கும். இப்போ பிளட்டு வருதுன்னா அவங்க கையில் கிடைக்கிறது ஏதோ கர்ச்சீஃப் ஓ கட்னு ஏதோ ஒரு கிளாத் வச்சு அதை ஹோல்ட் பண்ணி நாங்கள் வர வரைக்கும் அந்த பிளட் லாஸ் பண்ணுறதை
ஸ்டாப் பண்ணலாம். குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கலாமா? இப்போ சின்ன சின்ன அப்ரேஷன், சின்ன சின்ன அடி, கீழே விழுந்துட்டாங்க, எதுவுமே அடி இல்லை, அந்த மாதிரி அப்ரேஷன் இருக்குது, இல்லை லைட்டாக கீழல் இருக்குது அப்படின்னா மட்டும் சேஃப் ஜோன். அவங்க பேசுகிறாங்க, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க, எப்படி விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்சியஸில் இருக்காங்க அப்படின்னா தண்ணி தரலாம். இன்கேஸ் ரொம்ப அடிபட்டுருக்கு, தலையில் காதுலலாம் ரத்தம் வருது, அவங்க தண்ணி கேட்பாங்க. கண்டிப்பாக தலையில் அடிபட்ட எல்லா பேஷண்ட்டுமே தண்ணி வேணுன்றது கேட்பாங்க. அதை அந்த தாட் அவங்களுக்கு வரும். அப்படி கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு தண்ணி டெஃபினட்டாக தரக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஆஸ்பிரேட் ஆகும், வாயில் ஏர்ல புறையிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏர்ல நோஸ்லாம் பீடி இருக்கும். இப்போ நம்மளுக்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு பதட்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போது அந்த இயர் பீடெலாம் இருக்கும்போது ரொம்ப பேஷண்ட் ரொம்ப சிக்கான இதில் தான் இருப்பாங்க. அப்போ நம்ம தண்ணி கொடுக்குறோம் அப்படின்றப்போ அது ஃபுல்லாக பிளட் எல்லாம் உள்ள கலெக்ட் ஆகிருக்கனால ஆஸ்பிரேட் ஆகும். போனில் இங்கே உள்ள லங்ஸில் அந்த இடத்துலலாம் ரொம்ப கிளியர்னஸ் இருக்காது, பேஷண்ட் ஃபுல்லாக பிளட்டில் இருக்கிறதுனால தண்ணி அவங்களுக்கு தரக்கூடாதுன்றது ஒரு ப்ரொசீஜர். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ண போகிறீங்க, கையோ இல்லை காலோ தனியாக போன பேஷண்ட்ஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ரைட்? அப்போது அதெல்லாம் நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க? அது அது திருப்பி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக? இப்போ நாங்கள் போகிறோம், ஒரு பேஷண்டோட கை தனியாக இருக்குது, பேஷண்ட் தனியாக இருக்காங்க, ஆம்புடேட் ஆகிடுச்சு அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது அது நம்ம அதை நம்ம திரும்ப சீக்கிரமாக நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த கொடுத்தோன்னா அவங்க லைஃப் சேவ் பண்ணலாம். அந்த செல் டெட் ஆகிறதுக்குள்ளே இப்போ ஒரு பேஷண்டோட கை தனியாக இருக்குது, பேஷண்ட் தனியாக இருக்காங்கன்னா பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு ஷிப் பண்ணி அவங்களுக்கு கட்டு போட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 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 ஆம்பிடோட்டாக இருக்க எந்தோ எது எனித்திங் ஏதோ ஒரு பாட்டு கையோ காலோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டை எடுத்து சலீனில் வாஷ் பண்ணி ஐஸ் கியூப்பில் போட்டு சேவ் பண்ணி நம்ம எவ்வளோ தூரத்தில் நம்ம எவ்வளோ எவ்வளோ டைமுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோ டைமிங்குள்ளே அந்த லைஃப் அந்த பேஷண்ட்டோட லைஃப் சேவ் பண்ணலாம். சூப்பர். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஒருத்தர் ட்ரங்கன் ரைட் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு அவரோட லைஃபுக்கு அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்? அது ரொம்ப ரேர், அது சொல்ல மாதிரி டெத்துலேயும் போய் முடியும், சேஃப்லேயும் போய் முடியும், அது அந்த நடக்கிற இன்சிடென்ட் பேக்கை பொறுத்தது. ஓகே. பட் ஆனால் குடிச்சிட்டு ட்ரைவ் பண்ணுறதுன்றது எப்போதுமே சேஃப் இல்லாத கிடையாது. ஸோ ரொம்ப க்ளீனாக வந்து மேடம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் வண்டி ஓட்டினீங்க டூ வீலரோட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகுங்கிறது வேறு, பட் அதில் மெடிக்கல் காம்ப்ளிகேஷனுங்கிறது அதிகமாக வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக தயவு செஞ்சு ட்ரங்கன் ட்ரைவ் வந்து பண்ணாதீங்க, அது ஃபோர் வீலர் ஆனாலும் சரி டூ வீலர் ஆனாலும் சரி. அதுக்கு நான் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக அதை ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். மேடம் இப்போது இந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட் எய்டுக்கும் எமர்ஜென்சிக்கும் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற எங்களுக்கு காமிக்க முடியுமா? காமிக்கலாம் சார். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆம்புலன்ஸ்க்கு உள்ளே இருக்கோம், உட்காந்துக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வெளியில் போகும்போதே நமக்கு வந்து ஆம்புலன்ஸ்க்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கும் போதே திக்குன்னு இருக்கும். அந்த ஏரியாக்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இப்போ மேடம் வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட் எய்டு விஷயங்கள், எமர்ஜென்சி விஷயங்கள், இந்த ஆம்புலன்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. மேடம் இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட்டை நம்ம உள்ளே கொண்டு வந்தாச்சு, வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு லைஃப் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஆக்சிடென்ட் கேஸ், இப்போ இன்கேஸ் நம்ம ட்ராமா கேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ அந்த பேஷண்ட் இங்கே ஸ்ட்ரெச்சரில் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுக்கு ப்ளீடிங் எங்கேயாவது இருக்கா, இப்போ பேஷண்ட் நல்லா பேசுகிறாங்க, கண்ணை திறந்து பார்க்குறாங்க, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றம்போது நம்ம அடுத்த பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ப்ளீடிங் தான். ஏன்னா பிளட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில் பாடி அப்படின்றதும்போது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளீடிங் தான் அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு இந்த காட்டன் காஸ் அந்த மாதிரி வச்சு எந்த இடத்துல ப்ளீட் ஆகுதோ அதை நம்ம ஃபஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் தரதோ மானிட்டர் பண்ணுறதோ நெக்ஸ்ட் தான் நம்ம பார்க்கணும். இதுதான் சார். இப்போது இதில் இதில் பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி அடிபட்டிருக்கு, இப்போ ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளிண்ட் இருக்கும், அந்த ஃப்ராக்சர் ஆயிருக்கு ஒரு ஒரு இடத்த ஒரு லெக்கோ இல்லை ஹேண்டோ அந்த இடத்துல இதை பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம உள்ள கார்டு வந்து ஒரு பேட் மாதிரி கீழே சப்போர்ட்காக அதுக்கப்புறம் வச்சு அதுக்கப்புறம் இப்போ வெளியில் ஆகிற மாதிரி பிளட் இருக்குது இல்லை உள்ளே டிஸ்லோகேட்டட் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து, இப்போ இன்கேஸ் வெளியில் பிளட் இருக்குது ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல காஸ் வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை காட்டன் ரோல் வச்சு பிளேஸ் பண்ணி ஷிப் பண்ணுவோம் சார், ஸ்டெபிளைஸ் பண்ணி. ஓகே. இப்போ அவங்க ப்ரீத்திங்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்? ஆக்சிஜன் சப்போர்ட் தான் சார். இப்போ பேஷண்ட் பேசுகிறாங்க எனக்கு மூச்சு திணறுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம ஆக்சிஜன் சப்போர்ட் யூஸ் பண்ணணும். இல்லை பேஷண்டால் பேச முடியல ஆனால் பேஷண்ட்டுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை ஆனால் பல்ஸ் இருக்குது பேஷண்ட்டுக்கு அப்படின்றம்போது நம்ம வந்து நெக்ஸ்ட்டில் நம்ம ஆக்சிஜன் வைக்கிறது வேஸ்ட். ஏன்னா அந்த ஆக்சிஜன் அவங்களுக்கு சப்போர்ட் ஆகாது, ஏன்னா அவங்களுக்கு டங் ஃபால் பேக் ஆகிருக்கலாம், இன்கேஸ் ஏதோ இருக்கலாம். உடனே நம்மளால் முடிஞ்சது அந்த இடத்துல டங் பால் பேக் ஆகாமல், அதாவது டங் பால் பேக் ஆச்சு அப்படின்னா நம்ம கொடுக்குற ஆக்சிஜன் சப்போர்ட் அவங்களுக்கு வேஸ்ட் போகாது. ஸோ அவங்களால ப்ரீத் பண்ணவே முடியாது. டங் பால் பேக் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர் என்னது கொஞ்சம் இப்போது எப்படி சொல்கிறது, நாக்கு உள் மடக்கிக்கிறது. ஆமாம், ஹோல் அடைச்சிரும். அப்போ நம்மளால் ப்ரீத் பண்ண முடியாது. அதுக்கும் நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அதை ஸ்டெபிளைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகே.
இப்போ இந்த இங்க என்னமோ இருக்கு, இது பத்தி என்ன ஐடியா சொல்லுங்க. இது வந்து சிரஞ்ச் பம்ப், இன்ஃப்யூஷன் பம்ப்னு சொல்லுவாங்க. இப்போ பேஷண்ட்டை ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம், ரொம்ப லாங்காக போகிறோம், இல்லை ஒரு பேஷண்ட்டுக்கு மெடிக்கல் சப்போர்ட்டோட இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்ற போது அந்த பேஷண்ட் கண்டினியூவாக மெடிசன்லேயே இருக்கணும், கண்டினியூவாக மெடிசன் அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கணுன்ற சிச்சுவேஷன் வரும்போது நம்ம இதில் மெடிசனை பேலன்ஸ் பண்ணி நம்ம ஷிப் பண்ணலாம் சார். ஸோ இந்த டைமிங்க்கு இவ்வளோ பேர் இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ள போயிட்டு இருக்கோம் மெடிசன், அவங்களுக்கு கண்டினியூஸாக ட்ரக்ஸ் தேவைப்படுது அப்படின்ற ஒரு இது சுச்சுவேஷன் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எதை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க? இதுதான் வெண்டிலேட்டர் மெஷின் சொல்லுவாங்க. இது வந்து இன்டுபேஷன் சொல்லுவாங்க மெடிக்கல் லாங்குவேஜில், இன்டுபேஷன் சொல்லுவாங்க. ப்ரீத்தே பண்ண முடியல, அவங்களுக்காக ப்ரீத் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது டாக்டர்ஸ் டியூப் போடுவாங்க, ட்ரக்கியால் டியூப் போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த மாதிரி போட்டிருக்க பேஷண்ட்ஸ்க்கு தான் நம்ம வெண்டிலேட்டர் சப்போர்ட் தேவைப்படுவாங்க. அதாவது எமர்ஜென்சி ஐசியூவில் டாக்டர்ஸ் வந்து இன்டுபேட்டட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு பேஷண்ட் இன்டுபேட் பண்ணியிருக்கும் போது எமர்ஜென்சிலேருந்து இன்னொரு எமர்ஜென்சிக்கு நம்ம ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு அனதர் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அவங்க வெண்டிலேட்டர் சப்போர்ட்டோட ஐசியூ சப்போர்ட்டோட எடுத்துகிட்டு போகணுன்ற சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே ஒரு மிஷின் அது வந்து எல்லோ கலராக இருக்குது, அது என்ன பண்ணுவது? இது வந்து சக்ஷன் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பேஷண்ட் இப்போ அன்கான்சியஸாக இருக்காங்க, அவங்களால ஒரு அவங்களுக்குள்ளேருந்து ஒரு சலைவாக வருது, இல்லை ஒரு வாமிட் வருது, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இதை வச்சு அந்த உள்ள அந்த இன்ன சலைவாக வாமிட்டிங் அதெல்லாம் நம்ம இதில் சேவ் பண்ணலாம். ஸோ அவங்கள எந்த பக்கம் நம்மளால திருப்ப முடியாது, அவங்களாலையும் வாமிட் பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இதை நம்ம அவங்க ப்ரீத்திங் பியூராக போகிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க இங்க பின்னாடி கேபின்ல நீங்க மட்டும் தான் இருப்பீங்களா, இல்ல உங்களுக்கு அசிஸ்ட் பண்றது யாரா இருப்பாங்க? இல்ல நான் மட்டும் தான் இருப்பேன். நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. இப்போ நீங்க இங்க இருந்து கேபின்ல டிரைவருக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ரொம்ப ரேர், நான் சொல்ல முடியாது, என்னால் அந்த டைம்லையும் காலும் பண்ண முடியாது. ஸோ எழுந்து தான் நான் உங்களுக்கு சொல்லணும், அதுவும் உங்களுக்கு கேட்காது அந்த டிராஃபிக் சவுண்ட், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். இப்போ நீங்க இங்கிருந்து பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு இறக்கிட்டாங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் அங்கோட முடிஞ்சிருச்சா, இல்லை நீங்கள் உள்ளே போகணுமா? பேஷண்ட்டை உள்ளே ஷிப் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அவங்களோட எமர்ஜென்சி பெரில் ஷிப் பண்ணிவிட்டு நான் இந்த ட்ரக்ஸ் கொடுத்துருக்கேன், நான் இந்த இந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன், பேஷண்ட் இந்த கண்டிஷனில் இருக்காங்க, நான் எடுக்கும்போது இந்த கண்டிஷனில் இருந்தாங்க, அவங்க வைட்டல்ஸ் இவ்வளோ இருந்ததுன்னு நான் டாக்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே மேடம், இந்த சிபிஆர் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, அப்படின்னா என்னது, அது யாருக்கு வந்து பண்ணணும்? சிபிஆர் அப்படின்றது வந்து கார்டியோ பல்மனரி ரிசாசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மூளைக்கும் ஹார்ட்டுக்கும் ஒரு புத்துணர்வு கொடுக்குற மாதிரி, மீட்டெடுத்தல், உயிர்ப்பித்தல் அந்த மாதிரி சொல்லுவாங்கள, அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ் தான் இது. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து அவங்க நம்ம போய் பார்க்குறோம், இப்போ நீங்களே பப்ளிக்காக போகும்போது இப்போ ஒரு பேஷண்ட் கீழே விழுந்திருக்காங்க அப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இன்கேஸ் ஜஸ்ட் பெயின் வருது, ஏதோ ஒன்று மயக்கம் போட்டு பெயிண்டிங் எப்படியோ விழுகிறாங்க அப்படி நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் ஒரு பேஷண்ட் பார்க்கும்போது ஃபஸ்ட் அந்த பேஷண்ட் கிட்டே போய் நீங்கள் கூப்பிடலாம், சார் என்ன பண்ணுறீங்க, எழுந்துறீங்க அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, இல்லை பிஞ்ச் பண்ணுறீங்க, கிள்றீங்க, ஏதோ தட்டுறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, அதுக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்றபோது நம்ம வந்து பேஷண்டோட பல்ஸ் செக் பண்ணணும். ப்ராப்பராக பல்ஸ் செக் பண்ணுறதுங்கிறது மெடிக்கலில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், ப்ளஸ் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும்ல இந்த இடத்த ஃபீல் பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துல ஒரு வெயின் போகும், அந்த வெயினில் இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சு ஃபீல் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கே நார்மலாகவே ஃபீல் பல்ஸ் தெரியும். அப்போ அந்த பல்ஸ் அந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்குற பல்ஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோதான் க்யூராக ஃபீல் ஆகாது, இந்த இடத்துல கார்டியோ வெயின் ஒரு வெயின் வந்து இந்த இடத்துல இருக்கும், அந்த வெயின்லேயும் பல்ஸ் ஃபீல் ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பல்ஸ் ஃபீல் ஆகுது அப்படின்னா நம்ம சிபிஆர் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா அவங்களுக்கு பல்ஸ் இருக்குது. இன்கேஸ் அதை நம்ம பார்க்கும்போது ஃபீல் ஆகலை அப்படின்ற போது நீங்கள் எதையுமே யோசிக்க வேண்டியதில்லை, பேஷண்ட்டுக்கு சிபிஆர் பண்ணிடலாம். இப்போது பேஷண்ட் ஒரு பள்ளத்தில் இருக்காங்க, தண்ணியில் இருக்காங்கன்ற போது அவங்க எடுத்து ஒரு சமதளமான ஒரு பிளேஸில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நார்மலாக எல்லா பர்சனுமே பண்ணலாம், ப்ரொசீஜர் தெரிஞ்சு பண்ணலாம், அது வந்து நாங்கள் பாதிக்கு பாதி அவங்கள சேவ் பண்ணுற மாதிரி தான். சூப்பர். இப்போ அது அது வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பீப்புளுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் செஞ்சு காமிக்க முடியுமா? ஆ பண்ணிடலாம் சார். இப்போ 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 இவங்க தான் நம்ம பேஷண்ட் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு இவங்க நம்ம தட்டும்போதோ இல்லை கிள்ளும்போதோ இல்லை போய் பேசும்போதோ எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை அப்படின்ற போது நம்ம பல்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட் பேஷண்ட்டுக்கு பல்ஸ் பார்க்கணும், இங்கே ஒரு பல்ஸ் வரும் ரேடியல் பல்ஸ்னு சொல்லிட்டு, இந்த பல்ஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோ இதாக ஃபீல் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடத்துல கரோட்டிக் வெயின்னு ஒன்று, ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் போகிற இடத்துல சப்போர்ட் ஆகும் ஒரு வெயின், அந்த இடத்துல கரோட்டிக் பல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த பல்ஸோட பேர். அங்கே நம்ம ஃபிங்கர் வச்சு ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ யாராக இருந்தாலுமே ஒரு க்ளவ் வச்சோ நார்மலாகவே ஃபீல் பண்ணும்போது ஃபீல் ஆகும். இன்கேஸ் அந்த பல்ஸ் அவங்களுக்கு ஃபீல் ஆகலை அப்படின்ற போது நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் சிபிஆர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு பேஷண்ட் இப்படி இருக்காங்க அப்படின்ற போது அந்த பேஷண்ட்டோட ஜஸ்ட் அதாவது அந்த நிப்பிள் லைனுக்கும் ஒரு பாயிண்ட் கீழே ஒரு ஒரே ஒரு இன்ச் கீழே வச்சுட்டு இப்படி ப்ளஸ் போடுற மாதிரி, இந்த இடத்துல நம்ம கையை ஒரு ஒரு இன்ச் மேலே, இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு ஒரு இன்ச் மேலே
கீழே கை வச்சு நம்ம நம்ம சிபிஆர் பண்ணணும். இப்படி வச்சு நம்மளோட ப்ரெஷர் நம்மளால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ, ஏன்னா நம்ம சிபிஆர் பண்ணும்போது ரிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உடைய தான் செய்யும். ஃபர்ஸ்ட் நம்மளோட பல்ஸ் தான் முக்கியம், பல்ஸ் வந்தால் ரிப்ஸ் நம்ம சரி பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரொசீஜர்ல பல்ஸ் நம்ம வரணும். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ ஒரு ஆம்புலன்ஸ்க்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கும், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்ன, அது எப்படி பண்ணணும், நம்மளால் ஒரு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஒரு ஒரு பப்ளிக்காக நம்ம என்ன அந்த சப்போர்ட் வந்து பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நம்ம ஓரளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களை பயமுடுத்துறதுக்காக இந்த வீடியோ பண்ணது கிடையாது, ஒரு அவேர்னஸ்க்காக பண்ண வீடியோ தான். அதே மாதிரி இப்போ மேடம் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே வந்து சரி நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக பண்ணணுங்கிற ஒரு டிஸ்க்ளைமரும் வந்து இங்கே நான் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ரெக்வஸ்ட் பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக வந்து நம்ம ரெண்டு ப்ரோவையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த வீடியோக்காக. பட் இந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று, அதனால் நமக்கு ஷெட்யூல் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி வேறு அல்டர்னேட்டாக ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி நமக்காக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்ம கூட இருக்குது இந்த ஷூட்டுக்காக. அதுக்காக நம்மளோட கெஸ்ட்டுக்கும் யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு கிவ்அவே கொடுப்போம், ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் நான் ஃபார் யுவர் ஹெல்ப். கண்டிப்பாக இது வந்து பப்ளிக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பதிலாக. பை.